Dear 11th standard students, in example 9.8, you have to calculate limit x turns to x0. x is 0 என்பது any real number. இங்க என்ன நம்பர்னாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒரு constant கொடுத்துருக்குறாங்க. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் x turns to some ஏதோ ஒரு நம்பர் x0. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னா, 5x power 0 மாதிரி. ஏன்னா x power 0னா 1 உங்களுக்கு. 5x power 0 is 5x power 0 now 1, 5 into 5 is 5. But this is also a polynomial of degree 0. X power lavanda, it's a polynomial. Appa degree 0. Appa iduvum polynomial dhaan. Iduvum polynomial dhaan. அதனால இது பாலினாமியல்ன்றதுல டைரக்டா x இருக்கிற இடத்துல நீங்க x0 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனா இங்க தான் x இல்ல. ஆக்சுவலா x பவர் 0னா 1 தானே உங்களுக்கு. அப்ப லிமிட் x turns to x0 வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வந்துச்சுன்னா இட் இஸ் அ பாலினாமியல் மாதிரி. நீங்க x இருக்கிற இடத்துல x0 சப்ஸ்டிட் பண்ணலாம். அல்லது இங்கே என்ன லிமிட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ, x அப்ரோச்சஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனால் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. x இருந்தால் தானே சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. இதோ தான் இருந்தது எக்ஸ்னா, இது ஆக்சுவலாக எக்ஸ் பவர் 0. இது எக்ஸ் பவர் 0னா 1. அப்போ வெறும் நம்பர் தான் தெரியும். ஆனால் இதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பார்க்கக்கூடாது. இது ஒரு பாலினாமியலாக நீங்கள் நினச்சிக்கணும். கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு, எக்ஸ் டர்ன்ஸ் டு எக்ஸ் 0 இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ் வேரியபிளே இங்கே இல்லை. இருந்தால் தானே அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண முடியாததுனால வெறும் 5 மட்டும்தான் இதுக்கு ஆன்சராக வரும். அப்போது வென் எக்ஸ் டர்ன்ஸ் டு எனி ரியல் நம்பர், வென் எக்ஸ் அப்ரோச்சஸ் எனி ரியல் நம்பர், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுடைய ஆன்சர் கான்ஸ்டன்ட். அந்த ஆன்சரே தான் வருமே தவிர வேறு எதுவுமே மாறவே மாறாது என்பது தான் இந்த சம்முடைய ஐடியா. ஓகே, தேங்க்யூ.